Hi friends, welcome to our channel, anithasulagam. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டெலிஷியஸான ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து சிஸ்லர்ஸ் பிரவுனி வித் ஐஸ்கிரீம் தான் இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சிஸ்லர் பிரவுனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் வந்து சிஸ்லர் பிளேட் தாங்க. இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 400. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சிஸ்லர் அந்த ஆஷ் கலர் இருக்கிறத எடுக்கிறேன். எடுத்து நான் வந்து அடுப்பு வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே அடுப்பு மேலே வந்து நான் வச்சிட போகிறேன். ஸோ இதை வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட் ஆகணும். நம்மளுக்கு இந்த மேலே வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வரணும். ஸோ இதை எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சோப் போட்டு லிக்விட் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுருக்கேன். நல்லா இந்த மேலே வந்து புகை வரணும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா காய வைக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம ஹீட் ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லா அந்த ஃபீல் ஆகுது. நல்லா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் தெரியுதான்னு தெரியல வீடியோவில், பட் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டைம் போதும், கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷமே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன சிஸ்லர் சூப்பர் ஹாட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோம்மேட் வால்நட் ப்ரௌனிஸ். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இந்த ப்ரௌனிஸ் ஸ்க்ராம்பிள் ஆயிருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்து ஹோம்மேட் சாக்லேட் சிரப்பு என்னால் பண்ண முடியல, ஸோ டைம் இல்லாதனால நான் ஹெர்ஷி சிரப்பே தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பட்டரையும் ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் இல்லை என்ன டைரி மில்க் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் சாக்லேட் சிரப் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மேலே அப்படியே ட்ரிசல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சாக்லேட் ஹெர்ஷி சிரப் எடுத்திருக்கேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு ஒரு இன்க்ரீட் வந்து வெனிலா ஐஸ்கிரீம். நீங்கள் என்ன ஃப்ளேவர் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிஸ்தா பட்டர் ஸ்காட்ச் எது வேணாலும், பட் ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ்க்கு வெனிலா ஐஸ்கிரீம் தான் அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ பயங்கர ஹாட்டாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் ப்ரௌனி வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் இந்த க்ரம்பிளான ப்ரௌனிஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்லர்ஸ் ஆகிறது தெரியுதுங்களா, சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம 2 கேக் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம், ஸோ உங்களுக்கு ப்ரௌனி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த லெமன் ஸ்லைஸ் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, ஸோ கமலா ஆரஞ்சு எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி அந்த கூட நீங்கள் ஸ்லைஸாக இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ப்ரௌனியை பேர்ன் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். அடுத்தது கேக் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ சூப்பரான நம்ம ஃப்ரஜ்ஜியான ஒரு வால்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. போட்டாச்சு, வச்சாச்சு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம வேலை செய்யணுங்க, ஏன்னா இது ரொம்ப சிஸ்லர் வந்து அப்புறம் உங்களுக்கு ஹாட் கம்மியாயிடும். அடுத்தது சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி எடுத்து அப்படியே மேலே வைக்க வேண்டியது தான். ஓகே, சூப்பராக வச்சாச்சு. இந்த பக்கமும் ஒரு ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் என்கிட்ட இல்லை, அதனால் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரிசில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் நல்லா அழகாக ட்ரிசில் பண்ணுங்க. சூப்பரான ஒரு எம்மியான ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி, சிஸ்லர்ஸ் ப்ரௌனி. இப்போ வந்து இந்த சாக்லேட் சாஸை எல்லா இடத்துலையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சூப்பர் டூப்பர் எம்மியான சிஸ்லர்ஸ் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக, அப்படியே சைடில் பாருங்கள் சிஸ்லர்ஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம கடையில் போயிட்டு ஒரு சிஸ்லர் 200-250 விற்பாங்க. நம்ம அதுக்கு இந்த ஒரு சிஸ்லர் பிளேட்டே 400 ரூபாய் தான் வருது. ஸோ நீங்கள் வீட்டிலையே செஞ்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ஹோம்மேடாக அதுவும் நம்ம கேக்கெலாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. ஸோ இந்த செஞ்சாச்சு, சூப்பரான ஒரு சிஸ்லர்ஸ் செஞ்சாச்சு. ஸோ அதை வந்து என் டாட்டருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவரோட ஃபேவரட்டான சாக்லேட் சிஸ்லர் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
சூப்பரா இருக்குமா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வால்நட் ப்ரௌனி வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.